வணக்கம். கர்மபலன் நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறேன். இன்று கர்மபலன் நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருப்பது மனதிற்குள் இருக்கும் சக்தி, அதாவது இன்னர் எனர்ஜி, உங்களுடைய ஆத்மசக்தி. அந்த ஆத்மசக்தியை எப்படி நீங்கள் வெளியெடுக்கிறீங்கிறது. இந்த ஆத்மசக்தியை நீங்கள் வெளியெடுக்கணும்னா, அதாவது ஒரு சக்தி நமக்குள்ளே இருக்கிறத வெளியெடுக்கிறதுன்னா, ஆத்மசக்திங்கிறது பெரிய வார்த்தையாக தெரியலாம், நமக்குள்ளே ஒரு சக்தி இருக்குது, அதனால் நமக்கு தெரியணும் அது. அப்போ அந்த சக்தியை வெளியெடுக்கிறதா இருந்தால்னா, அதுக்கு ரெண்டு இம்பார்ட்டண்ட் திங்ஸ் உங்களுக்கு தேவை, முக்கியமானது. ஒன்று, அது மேலே நம்பிக்கை இருக்கணும், எங்கிட்ட ஒரு சக்தி இருக்குன்னு நம்ம நம்பணும். அப்புறம் அந்த நம்பிக்கையின் மூலமாக, அந்த ஒரு நம்பிக்கையின் மூலமாக நமக்கு வர பவரை கிரகிச்சுக்கிட்டு, அது என்ன சொல்லுதோ அதை ரெஸ்பாண்ட் பண்ணணும், கேட்கணும். அது சொல்கிறத கேட்கணும், அதை ரெஸ்பாண்ட் பண்ணும்போது அது அப்படியே நம்ம சொல்கிறது இன்னர்ஜி என்ன சொல்லுதோ அதை கேட்கணும். அதுக்கு ரியாக்ஷன் பண்ணக்கூடாது, அதாவது எதிர்வினை இருக்கக்கூடாது. மனசு என்ன சொல்லுதோ, நீங்கள் தியானம் பண்ணும்போது ஒரு 5 மினிட்ஸ் விட்டு உங்கள் இன்னர்ஜியை நீங்கள் பார்க்கும்போது, இல்லை உங்கள் ப்ராப்ளத்தை அதில் வைக்கும்போது, மனசு கம்ப்ளீட்டாக ஒரு தெளிந்த நீரோடை மாதிரி இருக்கும்போது, அப்போது உங்கள் ப்ராப்ளத்தை நீங்கள் வைக்கிறீங்க, அந்த ப்ராப்ளத்தில் நீங்கள் அதை விட்டுருங்க, அது இன்னர் எனர்ஜி நமக்கிட்ட இருக்குன்னு முதல்ல பிலீவ் பண்ணும். முதல்ல பிலீவ் பண்ணாதான் நமக்கு இன்னர் எனர்ஜி இருக்கா இல்லையா நம்ம அதை விட்டு வருவோம். அது நம்ம கடவுள்னு முதல்ல நினச்சிக்கிறோம், ஆனால் நமக்கு தன்னாலே அது வரும். போக 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 நம்ம கேள்வி கேட்கக்கூடாது, அது என்ன சொல்லுதோ. இப்போது அந்த இன்னர் எனர்ஜியில் உங்களுக்கு ஒரு ஐடியா வரும், ஓ இதை நம்ம மிஸ் பண்ணிட்டோம், கண்டிப்பாக உங்களுக்கு வரும். இந்த சோர்ஸை நம்ம போய் ஏன் ட்ரை பண்ணக்கூடாது, இதை நம்ம விட்டுருந்தவளனாலா இதை ட்ரை பண்ணுவோன்னு ஒன்று இன்னர் எனர்ஜி வரும். அந்த சோர்ஸ் என்ன சொல்லுதோ அதை நம்ம கேட்கணும், அந்த மைண்ட் என்ன சொல்லுதோ அதை நம்ம கேட்கணும். அது எதிர்வினையா, நான் ஏன் அப்படி பண்ணணும், நான் ஏன் இப்படி பண்ணணும்னு ரியாக்ட் பண்ணாதீங்க. ரெஸ்பாண்ட் பட் டோன்ட் ரியாக்ட், அதை தான் நான் இங்கிலீஷில் சொல்கிறதோ தமிழில் சொல்கிறேன். நீ அது மைண்ட் என்ன சொல்லுதோ அதை கேளுங்க, பட் அதுக்கு எதிர்வினை ஆற்றாதீங்க. எதிர்வினை ஆட்டினீங்கன்னா என்ன ஆகும்னா, ஒரு மனப்பக்குவத்தை மைண்டுக்கு கொண்டு வரோம் நம்ம. மைண்டுங்கிறது என்ன, மனசை வந்து கண்ட்ரோல் பண்ணுறோம். கண்ட்ரோல் பண்ணும்போது அது பக்குவப்படுத்துகிறோம். அந்த பக்குவப்படுத்த ப்ராசஸில் என்ன ஆகுதுன்னா, மைண்டு கொஞ்சம் ஸ்லிப் ஆகும். அப்போது உங்களுடைய தியானமும் உங்களுடைய இதுவும் ஒன்றா வராது. இப்போ இந்த ப்ராசஸ்லாம் ஒன்றா வரதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆகலாம். இப்போ ஒரு கார் டிரைவிங் கற்றுக்கும்போது, ஒரு கிளச்சை மிதிக்கிறோம், ஆக்சிலேட்டரை மிதிக்கிறோம், சக்குன்னு வந்து வண்டி ஸ்டாப் ஆகிடுது, கியரை போடுறோம், கையை கண்ட்ரோல் பண்ணும்போது இங்கே ஒர்க் பண்ண மாட்டேங்குது, காலை மிதிக்கும்போது கை ஸ்டேரிங்கில் இருக்க மாட்டேங்குது, இப்படிலாம் ஒரு சிங்க்ரோனைசேஷன் வராது. அந்த சிங்க்ரோனைசேஷன் உங்களுக்கு வரணும்னா அது ப்ராக்டிஸில் தான் வரணும். அப்போ இதெல்லாம் சேர்ந்து நம்ம ஒன்றா பண்ணும்போது, அப்புறமா ஒருத்தர் கையில் ஒருத்தர் சுண்டு உரலில் கூட கையை ஓட்டு காரை ஓட்டலாம், அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. மற்றவங்க கூட பேசிட்டு பேசலாம், முதல்ல டென்ஷனாக ஓட்டுவோம், யார் பேசுனா நமக்கு தொந்தரவாக இருக்கும், அப்போ நம்மளால முடியாது. அப்போது நீங்கள் பழக 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 என்ன ஆகிடும், தியானங்கிறது ஒரு பஸ்ஸில் போகும்போது கூட உங்களால் பண்ண முடியும், மெடிடேஷனுங்கிறது ஒரு ரயில்வே ஸ்டேஷன்லேயும் உங்களால் பண்ண முடியும், அந்த அளவுக்கு மன பக்குவப்பட்டுரும். கூட்டமாக இருக்குதா, போர் அடிக்குதா, ஒரு 5 நிமிஷம் மெட்ரோ ஸ்டேஷனில் உட்காந்து கூட தியானம் பண்ணலாம். அப்போது அந்த பழக்கம் நமக்கு வர ஆரம்பிக்க ஜாஸ்தியாகும். அப்போது அந்தந்த டயத்துக்கு அந்தந்த சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது இதில் ஒரே ஒரு இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா, இந்த நல்ல எனர்ஜி எல்லாருக்கிட்டையும் இருக்குது. இதை சில பேர் என்ன எடுத்துக்கிறாங்கன்னா, இது எங்கேருந்து கற்றுக்குறாங்களோ, ஹிமாலயாஸில் போய் கற்றுட்டு வராங்களோ, அந்த ஒரு எனர்ஜி வந்துடுது. வந்ததுக்கு அப்புறமா அதை கெட்டதுக்கு ப்ராசஸாக யூஸ் பண்ணி அதில் பணம் சம்பாதிக்கிறாங்க. பணம் சம்பாதிக்கிறதுங்கிறது ஒரு விஷயமே கிடையாது அதில், ஆனால் அதனால் நீங்கள் நிறைய கெட்டது பண்ண வேண்டியிருக்கும். ஒரு குரூப்பாக நீங்கள் வந்து நடத்தி தான் ஆகணும் அப்படின்னா, எப்போவுமே நல்லது பண்ணி நடக்கிறதுங்கிறது கஷ்டம். ஏதோ ஒரு 2 பேர் எக்ஸம்ஷனாக இருக்கலாம், பட் என்றைக்குமே நமக்கு தேவையானது மட்டும்தான் நம்ம எடுக்கணுமே தவிர மற்றவங்களுக்கு தேவையானதும் பண்ணக்கூடாது. இப்போ உங்களுடைய மைண்ட்லேயே நான் ஒரு சாமியார் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சி பண்ணிங்கன்னா அது உங்கள் இஷ்டம், அது நீங்கள் பண்ணலாம், அது நடக்கவும் செய்யலாம். பட் அதனுடைய மைண்ட் என்னென்னா இதெல்லாம் ரியாக்ஷன் ஆகும். இப்போ நீங்கள் அதுக்கு உண்டான ஒரு மனுஷன் 4 நன்மை பண்ணலாம், ஆனால் அவனுக்கு ஒரு கெட்டது வராது, நல்லது வராது, நல்லது கூட வராமல் இருக்கலாம், ஆனால் கெட்டது வராமல் இருக்கலாம். பட் நீங்கள் 4 பேருக்கு நன்மை, 100 பேரை வச்சு நடத்தும்போது ஒரு நீங்களே உங்கள் இன்டென்ஷனோட பண்ணுறீங்க, உங்களுக்கு கீழே இருக்கிற 100 பேர் உங்களுக்கு நல்லதாக நினைக்கணும் எப்படி நினைப்பான். ஸோ இந்த மைண்டில் இருக்கிறது என்னென்னா, நமக்கு மட்டும்தான் மைண்டை பக்குவப்படுத்தணும். அந்த மைண்டே அப்புறமா நீங்கள் சொல்கிறத கேளுங்க. இந்த மைண்டு சொல்கிறத கேட்டு நீங்கள் என்ன மாதிரி 4 பேருக்கு சொல்லும்போது
இது தன்னால் எல்லாரையும் போய் சேர அடையும். இதுக்காக நான் ஒரு ஆசிரமம் வச்சு நடத்தணும்னு அவசியம் இல்லை, இதுக்காக ஒரு கோவிலில் உட்காந்து பிரச்சாரம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த எபிசோட் மூலமாக என்ன சொல்லிக்கிறேன்னா, உங்கள் மனப்பக்குவத்தை நீங்கள் எப்படி கொண்டு வரீங்கனோ அந்த மன மைண்டை பக்குவப்படுத்தும் போது அது அப்படியே உங்களுக்கு ரிசல்ட் வருது, இன்னர் எனர்ஜி வருது. இன்னர் எனர்ஜி எப்படி உள்ளேந்து எடுக்கிறதுங்கிறது தான் இந்த எபிசோடைய தாற்பயம். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால், கொஸ்டின் இருந்தால் கீழ்கண்ட முகவரிக்கு இமெயில் ஐடிக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.